வணக்கம், வீராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன்னு இந்தியாவில் ஒன்று ஆரம்பித்தோம். அது எங்கேருந்து உருவானது, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம ஊருக்கு தேவையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்வோம். இந்த ஸ்மார்ட் சிட்டின்றது வந்து இங்கே ஆரம்பிச்சுன்னா, ஐபிஎம் சிஸ்கோன்னு அமெரிக்காவில் ரெண்டு பெரிய கம்பெனி இருக்குது, அவங்களோட கேம்பஸ்லேருந்து இது இந்த ஐடியா உருவானது. இது ஒரு வெஸ்டர்ன், இது ஸ்மார்ட் சிட்டிலாம் வந்து ஸ்மார்ட் ஆகணும், ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலாம் வந்து ரொம்ப இன்டகிரேட் பண்ணி அதை வாழ்கிறதுக்கு ரொம்ப நல்ல இடமாக உருவாக்கணுன்றது அவங்களோட இது. எல்லா இடத்துக்கும் போகிறதுனால என்ன ஆகும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது டெவலப் ஆகும், அதனால் நிறைய கம்பெனிகளுக்கு காசு வரும், ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் நிறையா விஷயங்கள் நடக்கும். இது ஒரு நல்ல உந்துதல் தான். இந்தியாவில் இது வந்து எப்படின்னா, 2,05,000 கோடி டோட்டல், எல்லா 100 ஸ்மார்ட் சிட்டிங்கும் சேர்த்து இது பண்ணாங்க. இதில் 1,00,000 கோடி கவர்மெண்ட்டோட அவுட்லே. இது எந்த அளவில் இப்போ இங்கெங்கே இருக்குன்னா, பார்த்தோம்னா மைசூர் தான் இதில் இருக்கிறதுல கிளீனர் சிஸ்டின்றாங்க, அடுத்து ட்ரிச்சி, இது மாதிரி நிறையா விஷயங்கள் வருது. இதை எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் இருக்குன்றது இன்னும் ஆரம்பித்து 2-3 வருஷத்தில் வந்து பெரிய அளவில் இங்கேயுமே டெவலப்மெண்ட்டு இல்லை. இப்போ இங்கே ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறது வந்து ஒரு வாழ்க்கை தரத்தை வாழ்கிற சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப சுமூகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்குனது. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க, இப்போ ஃப்ளைஓவர் கட்டுறாங்க, ஷாப்பிங் மால் கட்டுறாங்க. இதனால மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துருமான்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நீங்கள் என்னமோ பெரிய சிட்டிஸில், சாதாரண சில சின்ன சிட்டிஸில், ஸ்மார்ட் சிட்டி இப்போ மதுரை திருச்சி இதெல்லாம் இருக்குன்னா, அங்கே வந்து நீங்கள் பாதாள சாக்கடை இல்லாத இடம் கோயம்புத்தூரில் வந்து நிறைய இடம் இருக்குது. கோயம்புத்தூர் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டாக வந்தது, அந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்தது. அதில் இன்னும் பாதாள சாக்கடையே வரல. பாதாள சாக்கடை வராமல் நீங்கள் மெட்ரோ ரயில் கொண்டு வரேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது யாருக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்றது தெரியல. கான்ட்ராக்டருக்கு ஸ்மார்ட்டாக, இல்லாட்டா மக்களுக்கு ஸ்மார்ட்டாக? இன்னும் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்னு ஒன்று கட்டுவாங்க, மழைநீர் சேகரிப்புக்காக, மழைநீர் போகிறதுக்காக ஒரு வாய்க்கால். நீங்கள் அந்த வாய்க்கால் வந்து எங்கேயுமே போய் முடியாது, பாதியிலே நின்று போயிடும். அது ஃபுல்லாக வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம். பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். கொசுக்கு வேறு எங்கேயுமே மருந்தடிக்க வேணாம். அங்கே போய் பார்த்தாலே எல்லா கொசும் அங்கே தான் வந்து வளர்கிறதுக்கு ஒரு நல்ல கிரவுண்டாக இருக்கும். இதுதான் நம்ம கட்டமைப்போட கேடு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு போனோம்னா, இது ஏன் ஸ்மார்ட் சிட்டி மாத்திரம் சொல்கிறாங்க? இந்தியாவை பற்றி மகாத்மா காந்தியிலேருந்து இந்தியாவோட வாழ்க்கை கிராமத்தில் தான் இருக்குது, விவசாயிகள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகளை விடுங்க, விவசாயிகளை பற்றி நிறையா பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, எலெக்ஷன் வரப்போ பேசுவாங்க, அதெல்லாம் விடுங்க. கிராமங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம லேட்டஸ்ட் சென்சஸ் படி கிராமத்தில் இருக்கவங்க 77% கிராமத்தில் இருக்கவங்க தான் நம்ம பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன். அப்போ மிச்சம் 33%க்காக இந்த ஸ்மார்ட் சிட்டின்ற ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. இது ஏன் நம்ம இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் சிட்டினே ஏங்க வைக்கணும்? ஸ்மார்ட் கிராமம்னு வைக்கலாமே, ஸ்மார்ட் வில்லேஜ்னு கொண்டு வரலாம். வில்லேஜை வந்து நீங்கள் எல்லாம் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதி. ஒரு 5,000 பேர் இருக்க வில்லேஜில் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது வசதி, அதை மானிட்டர் பண்ணுறது ஈஸி, அதை அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்தையும் வந்து கொண்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப சுலபமான வழி. இதில் என்னென்னா, ஒவ்வொரு வில்லேஜும் நல்லா டெவலப் ஆச்சுன்னா அங்கேருந்து சிட்டிக்கு வந்து மைக்ரேட் பண்ணி சிட்டியில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெஷர் இருக்கிறது குறையும். இப்போ நீ பெங்களூர் எடுத்துக்கிட்டால, காவிரி ஓடுற இடத்துல இன்னும் 2 வருஷத்தில் அங்கே தண்ணி இல்லாமல் போதுன்றாங்க. இப்படி இருக்க இடத்துல இன்னும் சிட்டியில் போய் நீங்கள் ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணி சிட்டியை டெவலப் பண்ணணும், சிட்டியை பண்ணணும்? இங்கே இருக்கிற வில்லேஜஸ், நல்ல வில்லேஜஸ் எல்லாம் ஏன், 6,800 வில்லேஜ் இருக்குங்க இந்தியாவில் சென்சஸ் படி. இந்த 6,08,000 வில்லேஜ், 6,08,000 வில்லேஜில் நீ ஒரு 1,00,000 வில்லேஜை டெவலப் பண்ணுங்கள். 1,00,000 வில்லேஜ் டெவலப் பண்ணால் சுற்றி இருக்க வில்லேஜ்லாம் அங்கே வருவாங்க இல்லையா? நீங்கள் ஒரு சாதாரண மருத்துவ உதவிக்கோ இல்லைன்னா ஒரு வியாபாரத்துக்கோ எது வாங்குறதுக்குனாலும் எல்லாருமே வந்து எதுக்கு சிட்டிக்கு வரணும்? நம்ம மாலில் அவசியம்னு இல்லையே.
மால் இருக்க இடம் இருக்கட்டும், இப்போ சிட்டிலெலாம் இருக்குது, எல்லாம் வரா போகிறாங்க. பட் இதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஸ்மார்ட் வில்லேஜ் ப்ராஜெக்ட்னு கொண்டு வந்தாங்கன்னா நிறையா பேருக்கு அது வந்து சென்றடையும், நிறையா வில்லேஜஸ் அதில் பெனிஃபிட் ஆகும். நம்ம எல்லாமே வெஸ்டர்ன்லேருந்து கல்ச்சர்லேருந்து அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு வரணும். இப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த கார்பேஜுக்கு இது குப்பைகள் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் அவன் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருப்பான், அவன் நல்லாவும் பண்ணுவான், நம்மளோட நல்லா பண்ணுவான், அவனுக்கு கொடுத்துருவான், அவன் காசு பார்த்துட்டு போயிடுவான். பெருசு பெருசாக கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் வந்து இப்போ ஐபிஎம் சிஸ்கோலாம் அவங்களோட டெக்னாலஜியை வந்து இங்கே வந்து பூத்த பார்ப்பாங்க. நாங்கள் ஏற்கனவே லண்டனுக்கு ஸ்மார்ட் சிட்டி பண்ண போகிறோம், இங்கே பண்ண போகிறோம், அதனால் உங்களையும் வந்து லண்டன் மாதிரி ஆக்கிடுறோம், இப்போ மதுரை சிங்கப்பூரை சிட்னி மாதிரி ஆக்குற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. நம்ம ஆளுகளும் அதை கேட்டுக்கிட்டு அந்த காசுகளை அங்கே கொண்டு இறக்க போகிறாங்க. 100,000 கோடியில் இன்னும் நிறையா காசுகள் செலவாகவே இல்லை. நிறைய இடத்துல உள்கட்டமைப்பு அப்படின்ற பேரில் சில சில காஸ்மெட்டிக் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன தேவையோ இன்னமும் ஒரு மதுரையிலேயே வந்து தமுக்கத்து பக்கத்தில் ஏசி பஸ் ஸ்டாண்டுன்னு கட்டினாங்க, ஏர் கண்டிஷன் சிட்டி பஸ் ஸ்டாண்ட், சிட்டி ஷெல்டர். அது இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தேவையில்லாத, ஏன்னா அதுக்குள்ளே உட்காந்தா பஸ் வர்றது தெரியாது, அப்புறம் எப்படி நீங்கள் பஸ்ஸில் போய் ஏறுவீங்க? அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வாஷ்ரூம் ஒரு டாய்லெட் கட்டியிருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். நம்ம இந்த பேசிக் இதெல்லாம் பண்ணாமல் இன்னும் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஒன்று ஸ்மார்ட் சிட்டிங்கிற ப்ராஜெக்டை விட்டுட்டு ஸ்மார்ட் வில்லேஜின்ற ப்ராஜெக்ட் வந்தோம்னா நிறையா டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கேருந்து மக்கள்கள் குடிபெயர்ந்து சிட்டியில் வந்து ஒரு ப்ரெஷர் உண்டாக்குறது கம்மியாகும். நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறையா கான்செப்டை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். இது வந்து நீங்கள் எல்லோரும் ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது 600,000 வில்லேஜ் பெனிஃபிட் ஆகிறது பெட்டரா, இல்லாட்டா ஒரு 100 சிட்டி மாத்திரம் பெனிஃபிட் ஆகிறது பெட்டரா? இது நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துப்படி எவ்வளோ தூரம் இது கரெக்டுன்னு தெரியல. இதுக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டால் தான் இது வழிக்கு வரணும்ன்ற இது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.